வணக்கம் நண்பர்களே, திரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த அதிசிவ் பிஸ்னஸை பற்றி ஒரு லைன் ஆஃப் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த புல் பாண்ட், ஃபெவிக்கல் புல் பாண்ட், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா வந்து கிட்டத்தட்ட ஃபெவிக்கால் எம்ஆர், ஃபெவிக்கால் எஸ்ஹெச் இதோட ஃபார்முலா ஒத்து தான் இருக்குது. இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த புல் பாண்டுன்றது ரொம்ப லிக்விட் டைப்பாக இருக்கும். அதாவது இது வந்து இந்த பிவிஏ பேஸ்டாக இருக்கும், பாலிவினைல் அசிட்டேட். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா எனக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அது எக்கனாமிக் வைஸாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மலாக நம்ம கடையில் வாங்குறதோட கொஞ்சம் கூட தான் வருது. அதனால் இதில் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டி வரும். பட் ஃபார்முலா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிவிஏ, பாலிவினைல் அசிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல், அது வந்து 800 கிராம் எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு பாலிவினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல், அது ஒரு 100 கிராமு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடரு, அது வந்து 200 கிராம். அதுக்கப்புறம் ரீசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கோந்து ரெசின், அது வந்து 700 கிராம்ஸ், அதை எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு வாட்டர், டிஸ்டில் வாட்டர், அது வந்து ஒரு 600 கிராம்ஸ். இப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2.4 kgs வரும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரி, இப்போ மார்க்கெட்டில் இது என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த பிவிஏ பாலிவினைல் ஆல்கஹால் வந்து 65 ருபீஸ்லேருந்து கிடைக்கிது ஒரு கேஜி. பாலிவினைல் அசிட்டேட் அதேமாதிரி பாலிவினைல் ஆல்கஹால் வந்து 155 ருபீஸ்லேருந்து கிடைக்கிது. டெக்ஸ்ட்ரின் வந்து 46 ரூபாயிலேருந்து கிடைக்கிது. ரீசோல் ரெசின் வந்து 50 ரூபாயிலேருந்து கிடைக்கிது. வாட்ரு வந்து 1 லிட்டர் வந்து 1 ரூபா. இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1 kg நீங்கள் பண்ணுறதுக்கு டோட்டலாக 114 ரூபா ஆகுது. அது பேக்கேஜிங், அது செய்கூலி, அது எல்லாம் சேர்த்திங்கன்னா 120 ரூபா ஆகும். ஆனால் இது வந்து நம்ம கடையில் வாங்கினாலே பர் கேஜி வந்து 105 ரூபா, 100 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிது. அதனால் இது ஒரு 20 ருபீஸ் கூட தான், ஒரு கேஜி நீங்கள் செய்கிறதுக்கே 20 ருபீஸ் கூட வருது. நீங்கள் ஒரு லாபம் வச்சு விற்றீங்கன்னா 150 ருபீஸ் அந்த மாதிரி போகும். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு 20% லாபம் நீங்கள் வச்சு விற்றீங்கனாலே 150 ருபீஸ் குறையாமல் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை விட்டுறலாமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணணும். வாட்ரு வந்து கொஞ்சம் கூட சேர்க்கலாமா இதில். நம்ம காஸ்ட்லியான பொருட்களாக இருக்கிறத பிவி ஆல்கஹால், இந்த பாலிவினைல் ஆல்கஹால், அதே மாதிரி ரீசோல் ரெசின், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா அதோட பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, அது வந்து நல்லா ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். இதோட தன்மை என்ன அப்படின்னா, இந்த புல் பாண்டோட தன்மை என்ன, எதனால் அது நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் நம்ம ஃபெவிக்கல் எஸ்ஹெச்சை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாமே, இந்த பிளைவுட்டு இந்த மைக்கா ஷீட்லாம் ஓட்டுறதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு நம்ம இதுக்கு போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இந்த புல் பாண்டோட ஸ்டிக்கிங் கேப்பபிலிட்டி வந்து இந்த ஃபெவிக்கால் எஸ்ஹெச் மாதிரி அதிகமாக இருக்காது, அது கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டிக்கிங் கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம இந்த புல் பாண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மைக்கா ஷீட் மாதிரி சின்ன சின்ன மெல்லிசான தகடு மாதிரி இருக்கிற ஷீட்ஸ், அதை வந்து ஒரு பெரிய சர்ஃபேஸில் ஒட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ரொம்ப அதிசிவ் ப்ராப்பர்ட்டி அதிகம் உள்ள ஒரு பேஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து ஒரு தின் வேஃபர் மாதிரி உள்ள ஒரு ஷீட்டை வந்து நம்ம ஒட்டினோம் அப்படின்னா, அது பிடிச்சி இழுக்கிற இழுவையில் கசங்கி போயிடும். அந்த தின்னாக இருக்கிற ஷீட்டு உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மைக்காலாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அப்போ அதை நீங்கள் ஒட்டும்போது கொஞ்சம் லைட்டான ஒரு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக பிடிச்சி கிரிப்பை பிடிச்சி இழுக்காமல் லைட்டாக ஒட்டுற கொஞ்சம் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம புல் பாண்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒட்டும் தன்மை வந்து ஃபெவிக்கால் எஸ்ஹெச் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஹெவியாலாம் ஒட்டாது, அது லைட்டாக ஒட்டும், தேவையான அளவு ஒட்டிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்டரை கொஞ்சம் கூட சேர்க்கலாமா, இந்த ரீசோல் ரெசின் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, டெக்ஸ்ட்ரின் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, பாலிவினைல் அசிட்டேட்டோ பாலிவினைல் ஆல்கஹாலாக கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இதே வாங்கிக்கிறங்க, ஒரு புல் பாண்ட் ஒரு கடையில் வாங்கிக்கிறங்க. வாங்கிட்டு அதோட ஒட்டும் தன்மையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், இது ஒரு ஒட்டும் தன்மையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபைன் டியூனிங் ப்ராசஸில் வந்து எது உங்களுக்கு நல்லா கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை கூட சேர்க்கலாமா, அதை கம்மியாக சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து நீங்கள் ஓன் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நீங்களே செஞ்சுக்கிடலாம். இதை
ஓன் யூஸுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தறி போடுறவங்களுக்குலாம் யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு நண்பர் முன்னாடி கேட்டிருந்தாரு, அவருக்காண்டியே இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அப்போது அந்த மாதிரி கேட்டகரிஸில் உள்ள மக்கள் நீங்கள் ஓன் யூஸுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சேலுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை எனக்கு. நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.